சுவாமி ஐயப்பா அனைத்து ஐயப்பமார்களுக்கும் என்னோடய பாத நமஸ்காரங்கள் இப்போ நம்மளோட எல்லா சோசியல் மீடியாலேயும் பரவிட்டுருக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா பாபர் சாமி வழிபாடு அப்படின்றதே போலியானது இந்தியாவுக்கு இஸ்லாம் அப்படின்ற ஒரு சமூகம் வந்ததே வந்து ஆயிரத்தி இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்மளோட ஐயன் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் டு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையான ஒரு பண்பாடை நம்ம இருக்கோம் அப்படின்றப்ப இந்த பாபர் சுவாமிக்கு ஐயன் வந்து நண்பராக இருக்க வாய்ப்பே இல்லை அது போய் யாருமே அங்கே போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி நிறைய நிறைய நல்ல உள்ளங்கள் ஐயனுக்கு சேவை செய்கிறவங்கன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிற நிறைய பேர் இந்த மாதிரியான ஒரு வாரத்தை முன்வைக்கிறாங்க இந்த வாரத்தை ஏற்றுக்கலாம்மா இது உண்மையாக பொய் அப்படின்ற மாதிரியான நிறைய கேள்விகள் வருது அது எல்லாமே உண்மைதான் அதாவது என்ன பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்நெட்டில் போய் நீங்கள் சர்ச் பண்ணாலே இந்தியாவில் முகமதியார் அதாவது இஸ்லாம் சமூகத்தை பரப்பக்கூடிய மக்கள் எப்போ உள்ளே வந்தாங்கன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி சரிங்களா கிபி எழநூறு இந்த ஆண்டுகளில் தான் வந்தாங்க அவங்க சொல்கிற வரலாறு உண்மை தான் ஸோ இன்னொரு ஒரு வரலாற்று உண்மையை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் என்ன அப்படின்னா பந்தல அரச குடும்பம் சரிங்களா பந்தல ராஜ்யம் அப்படின்ற ஒரு ராஜ்யம் கேரளாவில் உருவானது எப்போன்னு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் அதாவது இஸ்லாம் சமூகம் வந்தது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பந்தல குடும்பம் பந்தல ராஜ்யம்னு உருவானது எப்போ அப்படின்னா தொள்ளாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் அவங்க வந்து நானூறு வருஷம் கழிச்சு தான் பந்தல ராஜ்ஜியம் அப்படின்னு ஒன்று உருவாயிருக்கு இதுவும் இன்டர்நெட்டில் அடித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் அப்போ ரெண்டையும் பாருங்களேன் அதாவது இஸ்லாம் சமூகத்தை சேர்ந்த வாபர் ஐயனோட நண்பராக இருக்க வாய்ப்பே இல்லை ஸோ ஸோ வாபர் மசூதிக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதே மாதிரி பந்தல் அரச குடும்பம் உருவாயே வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு வருஷம்தான் ஆச்சு அப்போ பந்தல் அரண்மனைக்கு ஏன் போகிறோம் அங்கே வந்து ஐயன் உபயோகித்த வாள்கள் ஐயன் வாழ்ந்த இடம் ஐயன் ஞானம் பயின்ற இடம் சோ குருகுலம் அப்ப பந்தல ராஜர் நம்ம யார சொல்றோம் ஊமைக்கருள் புரிந்தவர் நம்ம யார சொல்றோம் ஆரிய கேரள வரும்னு நம்ம யார சொல்றோம் அப்போ இந்த வரலாறு எல்லாமே பொய்யா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விக்குறி உங்களுக்கே வருது அப்படி தானே அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிற சில மதவாதிகள்னு சொல்லலாம் அவங்கள சரிங்களா மதவாதிகள் ஒரு குறிப்பிட்ட சில கட்சிகளை சேர்ந்தவங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு குறிப்பா ஒரு இஸ்லாமிய கோவிலுக்கு போயிட்டு ஐயப்ப பக்தர்கள் சபரிமலைக்கு போறது பிடிக்கல அதனால வரலாற்றை மறைக்கிறாங்க அப்போ நீங்கள் கேட்கலாம் சாமி அப்போ அவங்க சொல்கிறது பொய்யா அப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடின்னு அவங்க சொல்கிறாங்க அதெல்லாம் பொய்யா ஐயப்பா அப்போ ஐயப்பன் வந்து இப்போ ரீசெண்டாக அந்த தொள்ளாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்தாரா எந்த ரெக்கார்டுமே இல்லையே எந்த எவிடெண்டுமே இல்லை அப்படினு மாதிரி கேட்கலாம் ரெக்கார்டு எவிடெண்ட் இல்லைன்னு சொல்லி உங்களை மறைக்கிறாங்க சரிங்களா அப்ப உண்மை என்ன அப்படின்றத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க அதாவது புராண கால ஐயன் அப்படின்றது வேற சரிங்களா நீங்க சொல்கிற உங்களோட கற்பனையின் அடிப்படையில் உள்ள ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் கிடையாது கிட்டத்தட்ட ஐயாயிரம் வருஷம் பழமையான மகிஷி சம்ஹாரம் செஞ்ச ஐயன் ஐயனோட வரலாறு ஐயனோட புராணம் அப்படின்றது வேற இந்த பந்தல் அரச குடும்பம் எங்க வாரிசா பிறந்தாரு ஐயன் அப்படின்ற சொல்ற ஐயனோட வரலாறு வேற சரிங்களா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பந்தல் அரண்மனையில வாழ்ந்த ஆரிய கேரளவர்மன் அப்படின்ற ஐயனோட இன்னொரு வரலாற்றை உங்கள் கண்களுக்கு தெரியாமல் மறைக்கிறாங்க அதாவது அந்த வரலாறு சார்ந்த மற்ற விஷயங்கள்லாம் எடுத்துக்கிறாங்க அந்த பந்தல அரண்மனை ஆகட்டும் அண்ட் அதோட குருகுலம் ஐயன் பயன்படுத்திய வாள்கள் சரக்கோள்கள் எல்லாத்தையுமே ஏற்றுக்கிறாங்க ஏன்னா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஐயனோட அவதாரம் இருந்தது உண்மைன்றது ஏற்றுக்கிறாங்க இப்போ வரைக்குமே பந்தல் அரச குடும்பம் அந்த ஒரு காரணத்தினால்தான் சபரிமலை ஐயப்பன் தன்னோட மகன் தன்னோட வழி வந்தவர் எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவன் சொல்லி உரிமை கொண்டாடுறாங்க இந்த வாபர் மசூதிக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிற யாருமே இது வரைக்கும் பந்தல் அரண்மனைக்கு போகாதீங்க அங்கே இருக்கிற ஐயனை தொலாதீங்கன்னு சொல்லலை நம்ம ஐயன் வாழ்ந்த இடம்னு பார்த்துட்டு இருக்கோம் பார்த்தீங்களா அந்த எந்த இடத்துக்குமே போகாதீங்கன்னு யாருமே சொல்லலை குறிப்பாக வாபர் சாமியை மட்டும் குறிப்பிட்டு சொல்றாங்கன்னா இதோட காரணத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு இந்த டைம் தோணலாம் அப்போ அந்த ரெண்டாவது வரலாறு அந்த ரெண்டாவது புராணம் என்ன ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடஞ்சு சொல்றீங்களேப்பா அந்த ரெண்டாவது வரலாறு என்ன அப்படின்றது தோணலாம் கண்டிப்பாக நாளைக்கு அதாவது இருபத்தொன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலை ஐந்தரை மணிக்கு சபரிமலை சேவகர்கள் அப்படின்ற யூடியூப் சேனலில் அந்த ஐயனோட உண்மையான வரலாற்று புராணம் என்ன ஏன்னா நிறைய இடங்களில் ஆரிய கேரள வருமேன்னு சொல்லிட்டு ஐயனோட புராணத்தை இன்னும் தவறாக தான் அவங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இது வரைக்கும் யூடியூப்ல இல்லை அண்ட் எந்த சோசியல் மீடியாலையும் இதுவரைக்கும் இல்லை அந்த வரலாறை ஒரு ஆதாரத்தோட நாளைக்கு உங்களுக்கு வெளியிட போகிறோம் ஃபைனலாக சில வார்த்தைகளை உங்களுக்கு நினைவுபடுத்திக்க விரும்புகிறேன் ஒவ்வொருத்தரும் நம்ம இந்தியர் இந்தியர் ஐ மீன் இந்தியன் அப்படின்னு சொல்றதுக்கு பெருமைப்படுறோம் பார்த்தீங்களா அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா மற்ற எந்த நாடுகள்லையுமே இல்லாத ஒரு தனித்துவம் இந்தியாவுக்கு மட்டும் இருக்குது இந்தியாவுக்குன்னு ஒரு இண்டெக்ஸ் இருக்குது அதாவது என்னென்னா ஒவ்வொரு நாட்டை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா சில வார்த்தைகளை குறிப்பிடுவாங்க அப்படி இந்தியாவில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை காணும் நாடு இந்தியா சகோதரத்துவம் உள்ள நாடு அப்படின்றத குறிப்பிட்ருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்படி சொல்கிறவங்கலாம் மேபி கண்டிப்பாக ஸ்கூலுக்கே போகல அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ஸ்கூலில் ரெண்டாவது பக்கத்தில் போட்டிருப்பாங்க சரிங்களா டெய்லி ஒரு உறுதிமொழி இருப்போம் பார்த்தீங்களா இந்தியர் அனைவரும் என்னோட சகோதர சகோதரிகளே ஸோ நான் எந்த விதமான வேறுபாடும் எந்த விதமான மத அடிப்படையிலையோ இன அடிப்படையில் எந்த விதமான வேறுபாடும் பார்க்க மாட்டேன் அப்படின்றது ஸ்கூல்ல இருந்தே உங்களுக்கு டீச் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனால் நம்ம என்ன பண்றோம் இவ்வளோ மெச்சூரிட்டி ஆகிட்டோம் குறிப்பா ஐயன் அப்படின்ற ஜாதி மத பேதமில்லா கடவுளாம் சத்திய வடிவான தெய்வமாம் அப்படிப்பட்ட தெய்வத்தை வழிபடுறோம் எப்படி வழிபடுறோம் குறிப்பிட்ட ஒரு மதத்தை மட்டும் பிளேம் பண்ணி உண்மையான வரலாற்றை மறைச்சு நிறைய இழிவான செயல்கள் இருக்கும் இந்த மாதிரி தவறான செயல்கள் செய்யக்கூடிய யாரும் முதல்ல ஐயப்ப பக்தர் கிடையாது ஐயனை வழிபடுறதுக்கு தகுதியே கிடையாது குறிப்பாக தன்னை இந்தியன்னு சொல்லிக்கிற தகுதியை அவங்களுக்கு கிடையாது அப்படின்றத நீங்க எல்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும் நல்லது நாளை அந்த உண்மையான வரலாற்றோட உங்களை சந்திக்கிறேன் இறைவனுக்கு செய்யும் அனைத்து பணிகளுமே திருப்பணிகள் தான் நல்லதே நடக்கட்டும் சுவாமி சரணம் பாத நமஸ்காரம்